ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பயங்கரவாதிகளுடனான சண்டையில் ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எவ்வளவு நேரமாக சண்டை நடைபெற்று வருகிறது? காயத்ரி, பூஞ்ச் மாவட்டத்தில் இன்று காலை முதல் நடைபெற்று வரும் துப்பாக்கி சூட்டில் 5 ராணுவ ஜவான்கள் உயிரிழந்துள்ளதாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில் அந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ள தீவிரவாதிகளை கட்டுப்படுத்தும் விதத்தில் தொடர்ச்சியாக பூஞ்ச் உள்ளிட்ட எல்லையோர, அதாவது இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் இந்திய ராணுவமானது தேடுதல் வேடையில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சுரன்கோட் பகுதியில் தீவிரவாத தேடுதல் வேட்டையின் பொழுது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 5 இந்திய ஜவான்கள் உயிரிழந்துள்ளதாகவும் கூடுதலாக 4-5 தீவிரவாதிகள் அந்த பகுதியில் ஒளிந்திருப்பதாகவும் அவர்களை பிடிப்பதற்காக இந்த தேடுதல் வேட்டையானது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலை இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக 3வது நாளாக இந்த தேடுதல் வேட்டையை இந்திய ராணுவத்தினுடைய அதிகாரிகள் அந்த பகுதியில் மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. 5 பேர் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் யார் யார் என்பது குறித்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறதா? அதிகாரப்பூர்வமாக யார் யார் என்ற விவரங்களை இன்னும் இந்திய ராணுவம் சார்பாக வெளியிடப்படவில்லை. ஒரு கமாண்டர் மற்றும் 4 ஜவான்கள் ஆகிய மொத்தம் 5 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாக இந்திய ராணுவமானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. கூடிய விரைவிலேயே அவர்களுடைய விவரங்களானது வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் இந்திய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. தமிழக அரசை அவதூறாக பேசிய புகாரில் நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளர் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள கனிம வளங்கள் சுரண்டப்படுவதை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியைச் சேர்ந்த பேச்சாளர் சாட்டை துரைமுருகன் தமிழக அரசையும் முதலமைச்சரையும் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சர்ச்சை எழுந்ததை அடுத்து சாட்டை துரைமுருகன் மீது போலீசார் 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் போராட்டத்தை முடித்துவிட்டு அவர் சென்னை நோக்கி சென்றபோது நாங்குநேரி பகுதியில் சாட்டை துரைமுருகனை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து அவர் பத்மநாபபுரம் மாஜிஸ்திரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். சாட்டை துரைமுருகனை 14 நாட்கள் சிறையில் அடைக்க மாஜிஸ்திரேட் உத்தரவிட்ட நிலையில் நாங்குநேரி சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். முன்னதாக திருச்சியைச் சேர்ந்த வினோத் என்பவரை மிரட்டியது தொடர்பான புகாரில் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட சாட்டை துரைமுருகன் ஜாமீனில் வெளியே வந்தார். குமரி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளைக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்று பேசிய தமிழ் தேசிய ஊடகவியலாளர் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டதற்கு நாம் தமிழர் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் அரசியல் பழிவாங்கும் போக்குடனும் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் துரைமுருகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அக்கட்சி இது கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் என்றும் இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் கூறியுள்ளது. துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக போலியாக ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாகவும் இது இழிவான அரசியல் என்றும் அக்கட்சி அறிக்கையில் கூறியுள்ளது. வழக்குகளில் இருந்தும் சிறையிலிருந்தும் துரைமுருகன் வெளிவர நாம் தமிழர் கட்சி துணை நிற்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் நாம் தமிழர் மற்றும் காங்கிரஸ் இடையேயான விரோதத்திற்கு நடுவே காமராஜர் சிலை ஒன்று மாட்டிக்கொண்டது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் காங்கிரசுக்கும் எப்போதுமே 7 பொருத்தம்தான். காங்கிரஸ் தலைவர்களையும் ராஜீவ்காந்தியையும் சீமான் அவதூறாக பேசியதாக குமரி கொண்டிருந்த கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரசாரை சீமானின் குமரி வருகை மேலும் சூடேற்றியிருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை சட்டவிரோதமாக உடைத்து கனிம வளங்களை கேரளாவிற்கு கடத்துவதை கண்டித்து தக்கலையில் போராட்டம் நடத்த சீமான் வந்திருந்தார். காங்கிரஸ் கோட்டையான கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள் நுழைந்தால் விரட்டி அடிப்போம் என்று காங்கிரஸ்காரர்கள் கதர் சட்டையின் காலரை தூக்கிவிட்டு காத்திருந்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தான் தக்கலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு சீமான் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். மேடையில் பேசிய தம்பி ஒருவர் எங்க அண்ணனை தொட்டுப்பார் என மேடையில் கொக்கரித்து காங்கிரஸ்காரர்களை சீண்டி பார்த்தார். தொடர்ந்து பேசிய சீமானும் காங்கிரஸை கலாய்க்க தவறவில்லை. 2008-2009
ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த காங்கிரஸ்காரர்களுக்கு சீமான் மற்றும் அவரது தம்பிகளின் பேச்சு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. போராட்டம் முடிந்த பின்னால் காமராஜர் சிலைக்கு சென்ற காங்கிரசார் சீமான் அணிவித்த மாலையை தூக்கி எறிந்தனர். தண்ணீரால் சிலையை கழுவி பாலாபிஷேகம் செய்தனர். காந்தி அவர்களையோ காமராஜர் அவர்களையோ தொடுவதற்கு தகுதி இல்லை. அதை சுத்தப்படுத்ததான் இந்த செயலை நாங்கள் இந்த இளைஞர் காங்கிரஸ் சார்பாக செய்திருக்கிறோம். இந்த தகவல் பரவிய நிலையில் இரு கட்சிகளிடையே ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என முன்னெச்சரிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 152 ரூபாய் குறைந்தது. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு.